தமிழ் சினிமாவோட ஒரு ஃப்ரெஷ்ஷான பேர் சமந்தா அண்ட் விக்ரம் சேர்ந்து நடிக்கிற படம் தான் 10 என்றுக்குள்ள. கோலிசோடா டைரக்டர் விஜய் மில்டன் டைரக்ஷன்ல ஏஆர் முருகதாஸ் அண்ட் ஃபாக்ஸ் ஸ்டார் ஸ்டுடியோஸ் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. சென்னையில ஆரம்பிச்சு நேபாள் வரைக்குமான ஒரு ரோட் டிராவல் தான் இந்த படத்தோட கதை. விக்ரம் டிரைவிங் ஸ்கூல் நடத்திட்டு இருக்க ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் டிரைவர். சமந்தாக்கு உண்மையாவே படத்துல ஷக்கிலான்னு பேர் வச்சிருக்காங்களான்னு தெரியல, பட் விக்ரமோட டிரைவிங் ஸ்கூல்ல ஜாயின் பண்ற உலகத்திலேயே மோசமான ஒரு டிரைவர். என்னோட லைஃப்ல இந்த மாதிரி ஒரு டஃபான கேரக்டர் பிளே பண்ணலன்னு சமந்தாவே சொல்லிருக்காங்க. பின்ன நஸ்ரியாவை இமிட்டேட் பண்ண ரொம்பவே ட்ரை பண்ணிருக்காங்களே. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக சென்னையில இருந்து நேபாள் வரைக்கும் ரோட் டிரைவ் போறாங்க. அந்த ஜேர்னில நடக்கிற ஃபன், இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளயும் உருவாகிற காதல், எந்த ஒரு பாயிண்ட்ல விக்ரம் வில்லன் ஜாக்கி ஷெராஃப மீட் பண்றாரு, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது தான் 10 என்றதுக்குள்ள படத்தோட கதையா இருக்கும்னு என்னோட சிக்ஸ்த் சென்ஸ் சொல்லுது. எல்லாத்தையும் கரெக்டா சொன்ன, பட் சார்மியன் பசுபதிக்கு என்ன கேரக்டர்? வில்லன் ஜாக்கி ஷெராஃப எப்படியாவது பிடிக்கணுங்கிற முயற்சி எடுத்துட்டு இருக்க போலீஸ் தான் பசுபதி. விக்ரம் சமந்தாவோட இந்த டிராவல்ல மீட் பண்ற ஒரு பொண்ணு தான் சார்மி. அவங்க ஒரு 9 minutes மாண்டேஜ் சாங்க்கு வராங்க, பட் டான்ஸ் ஆடலங்கிற விஷயம் ஆல்ரெடி லீக் ஆயிருக்கு. அதுக்காக 2.5 crore செலவு பண்ணி பூனேல ஒரு செட் போட்டாங்களாம். அநேகமா அவங்களோட சாங் கானா கானா தெலுங்கானா தான். சோ இப்படிப்பட்ட சென்னை டு நேபாளுக்கான லாங் ரோட் டிரைவர் எந்த அளவுக்கு ஃபன்னோட ஆக்ஷனோட ரொமான்ஸோட விஜய் மில்டன் கொடுத்திருக்காருங்கிறத அக்டோபர் 21 படம் ரிலீஸ் ஆனாதான் தெரியும். 10 என்றதுக்குள்ள படத்தோட டெக்னிக்கல் டீம் பத்தி சொல்லணும்னா, சினிமோட்டோகிராஃபர் பாஸ்கரன், எடிட்டிங் ஸ்ரீகர் பிரசாத், மியூசிக் டைரக்ஷன் d.imman. ஆரண்ய காண்டம் படத்துக்கு அப்புறமா தமிழ்ல ஜாக்கி ஷெராஃப் ரீ என்ட்ரி கொடுத்து, இதுவரைக்கும் சேர்ந்து நடிக்காத விக்ரம் அண்ட் சமந்தா சேர்ந்து நடிக்க, பக்கா கமர்ஷியலா விஜய் மில்டன் எடுத்திருக்க 10 என்றதுக்குள்ள அக்டோபர் 21 ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது.